தனக்கு நோய் வந்தால் அது முனியா பிணியா என்று அறிவதற்கு யார் ஆசி வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒன்று எடுபடவில்லை. அப்போ நான் இப்போ சூட்டி ஆவணம் செஞ்சும்போது வந்திருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு அந்த பொண்ணு கையும் காலும் கையும் உதறிக்கிட்டு தடுமாறுது, அப்படியே அழுவுது, கண்ணில் தண்ணி கொட்டு. தாய் அழுகுறா, மகளும் மகளும் அழுகுறா. இந்த பிள்ளை என்ன செய்யுது, கை இப்படியே இழுக்கு இழுத்துக்கிட்டு அந்த தாயோட கண்ணில் போய் கண்ணை துடைக்கிது. அழுவாதமானு சொல்லுது, பேச முடியல. என்ன நடந்ததுன்னு என்னங்க காத்து சிட்ட மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கேண்ணா. போயா போய் ஒரு மரத்தை கொண்டு போய் தூங்குறது ஊசி போடணும். ஒரு ஊசி போட்டான், நல்லா அந்த போட்டு தூங்கி எழுந்துச்சு. எழுந்துச்சோன்னே சரியாக போச்சு. 20 நாளை பல ஆயிரம் செலவு செய்தாக மருத்துவ இந்த அறிவு வேணுமல்லவா. தனக்கு நோய் வந்தால் அது முனியா பிணியாண்டு அறிவதற்கு ஆசான் ஆசி இருக்க வேண்டும். 2 நாள் நிச்சயமாக போகாது. கலிய நாட்டாக இருந்தாலும் சரி, ஞானிகள் நாமத்தை சொன்னால் உணர்த்தப்படும். இப்படி எல்லாம் மனித வர்க்கத்துக்கு அறியாமை காரணமாக, முன் செய்த வினை காரணமாக, முன் செய்த பாவம்தான் அறியாமை உண்டு பண்ணும். இது பிணியா முனியா என்பதற்கு அறியாமல் இருக்குன்னா, சில கற்ற பெண்களே தன் வீட்டில் யாரை சீவனை செய்விட்டார்கள் என்று பேசுவதை கேட்டிருக்கிறேன். கல்வி கட்ட பெண்கள் நமக்கு தீவை சேவனை செய்வதற்கு எவனுக்கடா உரிமை இருக்குன்னு கேட்க யோகியதில்லை. அவர்களும் போய் உட்கார்ந்து மந்திரவாதம் கூறி கேட்டிருக்கிறார்கள். இப்படி பலவாக பாப்பா சொல்லவே முடியவில்லை. என்ன காரணம்? படித்திருந்தாலும் ஞானிகளுடைய ஆசி இருக்க வேண்டும். 4 நாமத்தை சொல்லியிருக்கணும். அகத்தீஸ் நாமத்தை சோப்பெரியவங்க நாம சொல்லி திருக்குறள் படிக்கணும், அருப்பா படிக்கணும். ஒரு 10 நிமிஷம் படித்தா உணர்த்தப்படும் வாழ்க்கையில். உன்னுடைய வாழ்க்கை கடைசிகளும் திடமாக இருக்க வேண்டும் அல்லவா. தினமும் அருள்பா படித்து ஞாபத்தை சொன்னால் உன்னுடைய பிள்ளை உனக்கு துணையாக இருப்பான். உனக்கு கடைசிகளும் பிள்ளைகளோ மகளோ மகனோ துணைகளாக இருப்பான். ஆக ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கையை அளந்து செய்தல், வாழ்க்கை நிதானித்து அறிந்து செய்த வாழ்க்கை எதுவோ அதான் கடவுள்தன்மை அடையும். இப்போ இதெல்லாம் இருக்குது உலக நடை. இப்போ ஞானிகள் ஆசி பெற்றால் என்ன நன்மை தான்? வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைபிடிப்பான், அதே சமயத்தில் அன்னதானம் செய்வான். ஒரு காரியம் செய்தால் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். ஏதாவது ஒன்றிற்கு ஒன்று செய்வான். கையில் பணம் இருக்காது, அன்னதானம் செய்வான். இதை கையில் காசு இல்லையே, ஏன்டா அன்னதானம் செய்யணும் அவனுக்கு தெரியாது, அன்னதானம் செய்யணுன்னு சொல்வான். தலைவன் ஆசி இருந்தால் உன் தகுதி என்னமோ அதை செய், உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை. உன்னுடைய தகுதி கேட்டால் மாதிரி ஒப்புரவு, அது தர்ம காரியம், அது பொது நோக்கு. ஒப்புரவாளன் இல்லை என்றால் என்ன ஆகும்? விரைவில் தன்னுடைய இருக்கிற முழுவதும் வலைவரை வல்லை கெட்டலாம், எல்லாமே உள்ளது கெட்டு போகணும். தர்மம் செய்வதற்கும் அறிவு வேண்டும். தர்மம் செய்வதற்கும் தன்னுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தசாபனம் செய்தனா மிகப்பெரிய ஞானிகள் சூழ்ந்திருக்காங்க, மிகப்பெரிய ஞானிகள் சூழ்ந்திருக்காங்க. அள்ளி குமிக்கிறாங்க, செஞ்சிட்ருக்கிறாங்க. இங்கே லைட் எரியுது, மின்சார செலவு மட்டும், மின்சார கட்டணம் மட்டும் மாதம் 45,000-50,000 வரும். இப்போ டெலிஃபோனு கட்டணம் அது 50,000 வரும். ஆக 1 லட்சம் அது போகுது. நீ எதை வேணாலும் இப்போ செய்யலாம், எங்கே செய்யலாம். இதே பழக்கம் வீட்டில் இருந்த முடியுமா? இப்போ என்ன இது இங்கே ஓட ஒரு இடத்துல நம்ம ரூமில் உள்ள காற்று அடியே லைட் எரிஞ்சிட்ருக்கோம், வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.